அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தானோ திருமாவளவன், அப்படித்தான் இந்த 34 ஆண்டுகளிலும் அதே நிலையில் தான், அதே உணர்வோடு தான், அதே வீரியத்தோடு தான் நிற்கிறார். ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் வெளிப்படையாக அதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தது, அதை பொருட்படுத்தினோமா? எங்களுக்கு இங்க விட அங்க அதிகமா சீட்டு கிடைக்கும் போடி, நாங்க ரெண்டு பக்கமும் பேரம் பேசிட்டு இருக்கிறோமா? இங்க பேசுறது அங்க தெரியணும், அங்க பேசுறது இங்க தெரியணும், இன்னமும் பேசிட்டு இருக்கிறாங்க சில கட்சியில், உங்களுக்கு தெரியும். அங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க, இங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சராசரி அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாது. அடுத்த தேர்தலை எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க ரெண்டு தேர்தல் ரெண்டு சீட்டுலையும் ஜெயிக்காம போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். எங்கள் யுத்தம் வேறு, எங்கள் களம் வேறு, எங்கள் நோக்கம் வேறு, எங்கள் இலக்கு வேறு. அதனாலதான் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் என்கிட்ட வந்து யாரும் மோத முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்கள் விளையாடுற களமே வேற. நாங்கள் விளையாடுற விளையாட்டுக்கு இங்க யாரும் விளையாட்டு வீரர்கள் எதிரில் காலையே கிடையாது. எங்களோட விளையாடுறது காம்படிட்டார் கிடையாது. எங்க களமே வேறு. எமது களம் புதிது, கருத்து புதிது, எங்கள் உத்தி புதிது, செயல் புதிது. அதனால் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோம். சராசரியா சும்மா குடிச்சிட்டு வந்து எவ்வளோ டிபேட் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறான், அப்படியாமே இப்படியாமே ஆதோ வருஷன் ஒருத்தர் வந்தாராமே 100 கோடி, என்ன 100 கோடி கொடுத்து என்ன பித்தா பிடிச்சு போச்சு? எந்த பித்து கொண்ட முதல்ல பணக்காரன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கருமையா இருப்பாங்க. பணக்காரர்கள் தான் கஞ்சர்களாக இருப்பார்கள். எந்த பணக்காரனா இருந்தாலும் தொழிலதிபர்கள் வந்து ஒரு அரைவினா அரையனா கூலி உயர்த்து கொடுப்பா கொடுக்க மாட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு 2 ரூபாய் பிச்சை போட்டு கொடுக்க மாட்டான். கொடி கொடியா அவன் ஊதாரியா செலவு பண்ணும், அது வேற விஷயம். சாதாரண மக்கள் தான் ஒருத்தர் பட்டினி கிடந்தா கையில் இருக்கிறத அப்படியே அடுத்து கொடுத்துட்டு வருவாங்க. அந்த கொடை உள்ளம் சாதாரண மக்கள்கிட்ட தான் இருக்கும். தான் வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சி கூட யாரோ ஒருத்தன் பார்த்தான், ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு ஒன்றுமே அன்னம் இல்லை ஆகாரம் இல்லை அப்படின்னா அந்த பழைய சோறு அள்ளி கொடுத்துட்டு அவங்க பாட்டு பட்டினி கிடப்பாங்க. அள்ளித்தரக்கூடிய நல்ல உள்ளம், கொடை உள்ளம் உழைக்கிற மக்களிடத்தில் தான் இருக்கும். அது அந்த அந்த அடிப்படை கூட புரிந்து கொள்ளாமல் அதுவும் வந்தால் அப்படியே அள்ளி 100 கோடி கொடுக்கறது அம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறான். எவனுக்கு என்னமோ மாநாட்டுக்கு மொத்தமே நாங்கள் செலவு பண்ணது எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மாநாட்டு செலவை பார்த்தோம். இதுவரை நான் அப்படி யாருக்கும் டிக்டேஷன் கொடுத்ததில்லை. நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இல்லைன்னா மாவட்ட செயலாளர் பதவி 6 மாசத்துல தூக்கிடுவேன்னு சொல்லிட்டேன். நான் பெரிய கிராண்டா இல்லை, இப்பதான் அது மாதிரி நான் சொன்னேன். 144 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி ஃபிராக்மெண்ட் பண்ணது கிடையாது. 2 ஒன்றியது ஒரு மாவட்ட செயலாளர். என்ன எங்களை ஒன்றிய செயலாளர் ஆகிட்டீங்க? ஆமா, ஒன்றிய செயலாளர் தான், ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பேர் போ. நீ 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க, உனக்கு பிஏ டிகிரி கொடுக்குறப்ப இதெல்லாம் ஜனநாயகப்படுத்துதல், எல்லாத்தையும் டீசென்ட்ரலைசேஷன். ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஒரு ஆள்கிட்ட ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் கொடுத்து நீ தான் மாவட்ட செலவுனா அவர் ரொம்ப கெத்தா உட்காந்துக்குவார், எங்கேயும் போக மாட்டார். அவர் வீட்டை தாண்டி எங்கேயும் அவருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் அவன் போக மாட்டான். 10 வருஷம் இருப்பான், 1 கிலோமீட்டர் அவனுக்கு எங்க மாவட்டம் இல்லைன்னே தெரியாது. அப்படி ஒரு ஆளை ஏன் போன? ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஆளை போட்டு நீ மாவட்டம் போய் பாரு, எல்லா ஊர்லயும் கொடியேற்றவனே, எல்லா ஊர்லயும் கொடியேற்றிட்டான். இப்போ வர்ற வழியெல்லாம் கொடியேற்றான், ஒரே திருவிழா கோலமா இருக்கு, ஒரே திருவிழா கோலம். வேற போட்டி வந்துருச்சு, 2 ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 144 மாவட்ட செயலாளர், 80 பேர் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான் சொன்ன உடனே. 80 பேர் மற்றவங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் ஏமாத்துறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? முடிஞ்சவரையும் ஏய்க்கலாம், அண்ணன் கொடுக்காம ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம், அண்ணன் எங்களுக்கு வசூல் பண்ண முடியல, எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல அப்படின்னு 20,000 கொடுத்த கூட இருக்கிறான். 0 கொடுத்த கூட ஒண்ணுமே கொடுக்காம கூட ஒருத்தர் இருக்கிறான், 2 பேர் இருக்கிறான், 144 பேர்ல. அப்படி மாநாட்டை நாங்கள் நடத்தினாங்க. வந்தவங்களாம் சொல்ற ஒருத்தர் வந்து முத முதல்ல 50 கோடி, நான் நேற்று ஒருத்தன் பேசுறேன் 100 கோடி. எந்த பைத்தியக்காரனாவது அப்படி கொடுக்க முடியுமா? என்னையா இது? ஏன்னா இவங்க வந்து அப்படி அவதூறு பரப்புறாங்களா, உடனே மக்கள் நம்பிடுவாங்களா, திருமாவளவன் தூக்கி போட்டுருவாங்களா குப்பையில? ஏய் போங்கடா, 35 ஆண்டு கால உழைப்புடா, 35 ஆண்டு கால உழைப்பு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் அல்லும் பகலும் விழித்துக் கொண்டே மக்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிற நிலையில் தான் 10 லட்சம் பேரை திரட்ட முடிந்தது. எந்த துன்பலமும் இல்லாமல் சாதாரணமாக வந்து விடாது, பணம் கொடுத்து கூட்டி விட முடியாது,
வண்டி கட்டி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பிண்டு பிள்ளைகளும் கத்திப்போடு கட்டி கொண்டு வந்த திருவிழா மாதிரி நடந்ததுதான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு. ராத்திரி 12 மணிக்கும் கூட்டம் கலையவில்லை, செகண்ட் ஷோ இல்லை என்று சிந்தனை செல்வன் சொல்லுகிற அளவுக்கு, கலைந்து போர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே அந்த கூட்டம் நிலைத்து நின்றது. கூலிக்கு அழைத்து வந்த பட்டாளம் அல்ல சிறுத்தைகள், தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு திரளும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம், தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம். திருச்சி சிறுகனூரிலே அன்றைக்கு நான் கண்ணால் பார்த்தேன், என் முழக்கம் வீண் போகவில்லை, உழைப்பு வீண் போகவில்லை, சிந்திய ரத்தம் வீண் போகாது, சிறுத்தை படையோ பின்வாங்காது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம். சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் வேரூன்ற விடாமல் பாதுகாப்பு அரணாக இருந்து போராடுகிற புரட்சியாளர்கள் தான் சிறுத்தைகள். நீ சொல்லிட்டா உடனே எங்க எல்லாம் நம்பிடுவாங்களா சிறுத்தைகள்லாம்? திருமாவளவனுக்கு வந்து ஆதவ அர்ஜுன் 100 கோடி கொடுத்துட்டாரு, என் பாக்கெட்ல கூட ஒண்ணுமே இருக்கு, வர்ற பசங்கள் தான் அங்க கொடுங்க இங்க கொடுங்க எடுத்து வாங்கி கொடுப்பேன். எனக்கு எதுக்கு பணம்? 10 வருஷம் எம்பியா இருந்துட்டேன், 10க்கு 10 ரூம்ல தான் தங்கியிருக்கிறேன் தம்பிகளோட, அவங்க முன்னாலதான் உடை மாத்திரை, அவங்க முன்னாலதான் சாப்பிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கும்பல். அவங்க வந்து இப்படி சொல்லிட்டா உடனே தலித் மக்கள்லாம் என் மேல கோவப்பட்டு உடனே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டுருவாங்களாம். சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவிலே பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, இன்றைக்கும் இந்த தேர்தலில் சிறுத்தைகள் தான் மகத்தான பங்களிப்பு செய்யக்கூடும். டோட்டல் பார்த்தா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரே ஃபார்முலா, எங்களுக்கு 2, போன தேர்தலில் 2, இந்த தேர்தலில் 2, கம்யூனிஸ்டுகளுக்கு போன தேர்தலில் 2, இந்த தேர்தலில் 2, மதிமுகவுக்கு போன தேர்தலில் 1, இந்த தேர்தலில் 1, கொங்கு மக்களுக்கு போன தேர்தலில் 1, இந்த தேர்தலில் 1, காங்கிரசுக்கு போன தேர்தலில் 10, இந்த தேர்தலில் 10, நோ சேஞ்ச். யாருக்காக கூட குறை கொடுத்துருந்தா நாம வந்து விடுதலை சிறுத்தைகள் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம், சேம் ஃபார்முலா. சரி, திமுகவுக்கு என்னாச்சு? கூட்டணி கட்சிகள்லாம் அதே தொகுதியில் போட்டிடுறோம், திமுக 2 தொகுதி கம்மியாக போட்டிடுது இந்த தேர்தலில். உண்மையிலேயே திமுகவுக்கு 2 தொகுதி கம்மி. எப்படின்னா, போன தேர்தலில் 24 உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு, 20 பேர் திமுக, 4 பேர் கூட்டணி கட்சி, விடுதலை சிறுத்தையில் 1 தொகுதி, பாரிவந்தர் கட்சியில் 1 தொகுதி, கொங்கு மக்களில் 1 தொகுதி, மதிமுகவில் 1 தொகுதி. 4 கூட்டணி கட்சி உதயசூரியன், 20 திமுக உதயசூரியன், மொத்தம் 24. ஆனால் இந்த முறை மொத்தம் உதயசூரியன் நிற்க போறதே 22 இடம் தான், உள்ளபடியே திமுகவுக்கு தான் குறைஞ்சு போயிருக்கு. இதை எவனும் சொல்ல மாட்டான், எழுத மாட்டான். எப்படி குறைஞ்சது? போன முறை நீ 2, அவங்களும் 2, அவங்களும் 2, அவங்க 1, இவங்க 1, அவங்க 10, இதுலையும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எப்படி திமுகவுக்கு 2 குறைஞ்சதுன்னா, போன முறை விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்தில் இருந்தது, இந்த முறை பாடச் சின்னத்தில் இருக்கிறது, 1 குறைஞ்சது. போன முறை மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் இருந்தது, இந்த முறை அவங்க பம்பரத்தில் இருக்கிறார்கள், 2 குறைஞ்சிச்சு. அதனால இப்ப 22 ஆயிடுச்சு. கணக்குப்படி பார்த்தா, புள்ளி விவரம் படி பார்த்தா, திமுகவுக்கு தான் 2 தொகுதி குறைஞ்சிருக்கு, வேற யாருக்கும் குறையவும் இல்லை கூடவும் இல்லை, சேம் ஃபார்முலா. அதனால நாம வந்து வருத்தப்படுவதற்கு எதுவும் கிடையாது. திமுக நம்ம ஏய்த்து விட்டது என்று கருத வேண்டியதில்லை. என்ன சொல்லலாம், என் திமுக அது 18 குறைச்சி கூடாதா, 15 குறைச்சி கூடாதுன்னு நம்ம போற போக்கில் சொல்லலாம். ஆனால் திமுக என்கிற கட்சி குறைந்தது 20-22 இடங்களிலே வெற்றி பெற்று போனால்தான், நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டங்களை செய்ய முடியும். 3வது பெரிய கட்சி அல்லது 4வது பெரிய கட்சி இருந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க கேபினெட்ல பெரிய இடத்துக்கு வர முடியும். இப்ப நாம 2-3 ஆனா கூட கேபினெட்ல வர முடியாது. அல்லது நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா சட்டத்தை எதிர்க்க முடியும், ஏன்னா ஒரு கமிட்டிக்கு சேர்மன் வாங்க முடியும் அவங்களால.
ரெண்டு தொகுதி மூணு தொகுதி ஜெயிக்கிறவங்க நடவாங்க முடியாது. பார்லிமெண்ட் பொறுத்தவரையிலும் ஐந்து எம்பிக்கள் இருந்தாதான் பார்ட்டி, நாலு இருந்தா குரூப், மூணு இருந்தா குரூப், விசிகே குரூப், விசிகே பார்ட்டி கிடையாது. குறைந்தது அஞ்சு எம்பி ஜெயிச்சு போனாதான் ஒரு பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட். அதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் குரூப்னு பேரு. ஒரு ஆள் இருந்தாலும் குரூப், ரெண்டு ஆள் இருந்தாலும் குரூப், மூணு ஆள் இருந்தாலும் குரூப். நினைச்சா கொடுப்பா, இல்லைனா கொடுக்க மாட்டான். டைம்ல பேசுறது டைம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு தூக்கி போட்டு பிரைம் மினிஸ்டர் ரிப்ளை அனுப்பிச்சுவாங்க. நாம காத்துட்டே உட்காந்துருக்கணும், பேச முடியாது. ஆனால் திமுக அந்த மாதிரியான இடத்துல இல்லை. அவங்க ஆண்ட கட்சியில் இருந்தவங்க, கேபினெட்ல இருந்தவங்க, இருபதுக்கு மேல தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தவங்க. இப்பவும் அப்படி போனா அவங்க கேபினெட்ல இடம் பெற முடியும், இடம் பெற்றாங்க, அவங்களால சில தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில் ஒன்றும் தவறில்லை. நமக்கு பிடிக்கலன்னா ஒன்னு கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். இப்ப ஒரே ஒரு தொகுதிக்காக நாமே உருவாக்கிய இந்தியா கூட்டணியை நாம் உடைக்கிறோம் என்றால் நம்மை பற்றி பொதுமக்களின் மதிப்பீடு என்னவாக இருக்கும்? போற போக நம்ம சேர்ந்து சொல்றாங்க, ஏன் வெளியே வர வேண்டியதானே, ஏன் தனியா நிற்க வேண்டியதானே, ஏன் எடப்பாடியை போய் பார்க்க வேண்டியதானே. அப்படின்னா எனக்கு வந்து தலித் ராமதாஸ் பேர் வந்துடும். வரலாறு முழுக்க அப்படி ஒரு பெயர் எனக்கு வந்துவிடும். நான் நான் தான் திருமாவளவன் வழி தனி வழி. தற்காலிக பலன்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியில் நமக்கான நன்மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் கோட்டையை நோக்கி அல்லது அதிகார மையத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை விட அந்த அதிகார மையம் நம்மை நோக்கி பயணித்து வரும். இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பதனால், இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதனால், நேர்மை தரத்தோடு போராடுவதனால், கருத்தியல் அடிப்படையிலே களமாடுவதனால் மக்கள் நமக்கான மதிப்பெண்களை உயர்த்துவார்கள்.